இம்பார்ட்டன்ட் டேஸ் ஃபார் ஃபெப்ரவரி மந்த், அதை தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தொகுத்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட்ஸை பார்த்துடலாம். முதல் நம்ம ஃபிப்ரவரி மந்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு க்ளூவோடு வச்சுக்கணும். நம்ம ஃபிப்ரவரி மந்த்துக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்டில் எஃப் வருது இல்லையா, அப்போ எஃப் அப்படின்னா ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரிக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிப்ரவரி 1 அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் டே, இந்திய கடலோர காவல் படை தினம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், என் ஃப்ரெண்டு ஒரு கோஸ்ட் கார்டாக இருக்கான், அதனால் அவன் டெய்லி 2 times வெட்லேண்டுக்கு போவான். சரியா, என் ஃப்ரெண்டு ஒரு கோஸ்ட் கார்டு, அவன் டெய்லி 2 times வெட்லேண்டுக்கு போவான். ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து ஃபெப்ரவரி, கோஸ்ட் கார்டு அப்படின்னா கோஸ்ட் கார்ட் டே. ஓகேவா, 2 அப்படின்னா அது வெட்லேண்டு, ஏன்னா ஃபெப்ரவரி 2 வந்து வெட்லேண்ட் டே. ஃபெப் 1 and 2 சேர்த்தே நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்துட்டோம். என் ஃப்ரெண்டு ஒரு கோஸ்ட் கார்டு, அதனால் அவன் ஒரு நாளைக்கு 2 times வெட்லேண்டுக்கு போகிறான். இதுதான் ஷார்ட்கட். ஃபெப் 4 வந்து வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் தினம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், யாராருக்கும் எங்கெங்கேயோ கேன்சர் வருது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு நாக்கில் கேன்சர். ஓகேவா, என் ஃப்ரெண்டுக்கு நாக்கில் கேன்சர். ஃப்ரெண்டு அப்படின்னா ஃபெப்ரவரி, நாக்கில் அப்படின்னா 4 இல்லையா, ஃபெப்ரவரி 4, கேன்சர் அப்படின்னா கேன்சர் டே. ஓகேவா, இதுதான் ஷார்ட்கட். ஃபெப்ரவரி 6 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் 0 tolerance டு ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன், அதாவது பெண் பிறப்பறுப்பு சிதைவுக்கான சர்வதேச பூஜ்ய சகிப்புத்தன்மை தினம். இதிலே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்லி. ஃபீமேல் அப்படின்னாலே நம்ம ஃபெப்ரவரி FF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பெண் பிறப்பறுப்பு சிதைவு அப்படின்னாலே அது வந்து ஃபீமேலுக்கு ஒரு ஆறாத வடு மாதிரி. ஸோ ஃபெப்ரவரி 6, ஆறாத வடு அப்படின்னா 6, ஃபீமேல் அப்படின்னா ஃபெப்ரவரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெண் பிறப்பறுப்பு சிதைவுக்கான சர்வதேச பூஜ்ய தினம் அப்படின்னு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுலேயே பிறப்பறுப்பு சிதைவுன்னு வந்ததுனால அது ஃபீமேலுக்கு ஒரு 6th வடு அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்து ஃபெப் 6 சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெப்ரவரி 10 நேஷ்னல் டிவார்மிங் டே, அப்படின்னா வந்து குடல் புழு நீக்கும் நாள். எல்லாருமே வந்து குடல் புழுவை பார்த்து தான் பயப்படுவாங்க, ஆனால் குடல் புழுவே என் ஃப்ரெண்டை பார்த்து பயந்துருச்சு. இதுதான் ஷார்ட்கட்டு. என் ஃப்ரெண்டை பார்த்து குடல் புழுவே பயந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுனா ஃபெப்ரவரி, பார்த்து அப்படின்னா 10, சரியா, ஃபெப் 10, குடல் புழு பயந்துருச்சுன்னா குடல் புழு நீக்கும் நாள். இதுதான் இந்த ஃபெப்ரவரி 10 ஷார்ட்கட். ஃபெப்ரவரி 11 இன்டர்நேஷ்னல் டே விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது விமனோட பங்கேற்பு வந்து சயின்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விமனும் சயின்ஸில் அச்சீவ் பண்ண என் ஃப்ரெண்டு பாடுபடுறான். இதுதான் ஷார்ட்கட்டு. ஒவ்வொரு அப்படின்னாலே ஒவ்வொரு விமனும் அப்படின்னாலே ஃபெப்ரவரி 11, என் ஃப்ரெண்டு பாடுபடுறான்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரெண்டுனாலே ஃபெப்ரவரி, சயின்ஸ் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் டே, சயின்ஸில் கேர்ள்ஸ் வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே. ஓகேவா, ஃபெப்ரவரி 12 நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே, அதாவது ப்ரொடெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற நாள் தான் இது. நார்மலாக நம்ம ப்ரொடெக்ஷனை 1-2 ஆனால் இது என் ஃப்ரெண்டோட ப்ராடக்ட், அதனால் அதை 1-2 கண்டிப்பாக ஆக்கணும். இதுதான் ஷார்ட்கட். என் ஃப்ரெண்டோட ப்ராடக்ட், அதனால் 1-2, சரியா, அதாவது பெருக்கணும்னு அர்த்தம், வளர்ச்சி. ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபெப்ரவரி, ப்ராடக்ட் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி டே, 1-2 அப்படின்னா ஃபெப்ரவரி 12. ஃபெப்ரவரி 13 வேர்ல்டு ரேடியோ டே, சரியா, எஃப்எம்னே வச்சுப்போம். அதில் எஃப்எம் ரேடியோவை ஒருத்தன் முழுங்கிட்டான், எஃப்எம் ரேடியோவை ஒருத்தன் முழுங்கிட்டான். எஃப்எம் அப்படின்னா எஃப்னு வருது இல்லையா, ஃபெப்ரவரி ரேடியோ அப்படின்னா ரேடியோ டே, ஒருத்தன் முழுங்கிட்டான், ஒருத்தனா ஒன்று முழுங்கிட்டானா 3. ஸோ 13, ஃபெப்ரவரி 13 வேர்ல்டு ரேடியோ டே. ஃபெப்ரவரி 20 வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஓகேவா, எனக்கு மட்டும் 1 முட்டை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் 2 முட்டையா, இது என்னங்க நீதி அப்படின்னு கேட்குறோம். இதுதான் ஷார்ட்கட்டு. ஃப்ரெண்டுக்கு மட்டும் 2 முட்டையா அப்படின்னு கேட்குறோம். ஃப்ரெண்டு அப்படின்னா ஃபெப்ரவரி, 2 முட்டை அப்படின்னா 20, என்னங்க நீதி அப்படின்னு கேட்குறோம். நீதினா சோஷியல் ஜஸ்டிஸ், வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெப்ரவரி 20. ஃபெப்ரவரி 21 வந்து இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, என் ஃப்ரெண்டுக்கு தாய்மொழியே தெரிலன்னு சொல்லிட்டான், ஸோ அவனை 2 ஒன்று பார்க்காம நான் வரமாட்டேன். இதுதான் ஷார்ட்கட்டு. என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னா ஃபெப்ரவரி, தாய்மொழியே தெரிலன்னு சொல்லிட்டான் அப்படின்னா மதர் லாங்குவேஜ் டே, அவனை 2 கண்டிப்பாக பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். 2 அப்படின்னா 21. ஸோ ஃபெப்ரவரி 21 இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் லாங்குவேஜ் டே, மதர் லாங்குவேஜ் டே. அடுத்ததாக ஃபெப்ரவரி 22 வேர்ல்டு திங்கிங் டே. என் ஃப்ரெண்டு எப்போவுமே 2-2 தாங்க யோசனை பண்ணுவான், சரியா, என் ஃப்ரெண்டு எப்போவுமே 2-2 தான் யோசனை பண்ணுவான், எதாக இருந்தாலும் 2-2 தான் யோசனை பண்ணுவான். ஸோ என் ஃப்ரெண்டு அப்படின்னா ஃபெப்ரவரி, 2-2 அப்படின்னா 22, யோசனை பண்ணுவான்னா வேர்ல்டு திங்கிங் டே. அடுத்ததாக ஃபெப்ரவரி 24 சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, அதாவது மத்திய கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம்.
என் ஃப்ரெண்டு எப்போவுமே 24 ஹவர்ஸும் வந்து ஒர்க்கில் பிஸியாகவே இருப்பான். ஏன்னா அவன் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி ஆஃபீஸர், ஓகேவா? அதில் வந்து எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸும் வந்து ஃப்ரீயாக, அதாவது பிஸியாக இருப்பான் என் ஃப்ரெண்டு, ஓகேவா? February 24 அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. அண்ட் ஃபைனல் ஒன் வந்து February 28 நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு சொல்லுவோம். எதை நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேவை கொண்டாடுவோம்? ராமன் விளைவு. ராமர் சசிவி ராமன் வந்து ராமன் விளைவு கண்டுபிடிச்சது தான் நம்ம சயின்ஸ் டேவை கொண்டாடுறோம். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுனாலும் 28 இல்லையா, 8 திக்கும் ஒளிக்கும் ஃப்ரெண்டு ராமனோட விளைவு, 8 திக்கும் ஒளிக்கும் ஃப்ரெண்டு ராமனோட விளைவு. 8 திக்கும்னா 28, ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃபெப்ரவரி, ராமன் விளைவு அப்படின்னா நேஷ்னல் சயின்ஸ் டே. அவர் அந்த விளைவை தான் நம்ம இந்த டேவை கொண்டாடுறோம். ஃபெப்ரவரி டேஸ்க்கான ஷார்ட்கட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். விட்டு போன டேஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் இல்லாமல் வெறும் அந்த டேஸும் டேட்டும் மட்டும் நம்ம போடுவோம். நீங்கள் ஷார்ட்கட்டை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். February 1 கடலோர காவல்படை தினம், February 2 வெட்லாண்ட் டே, இது ரெண்டத்துக்கும் சேர்த்து ஒரே ஷார்ட்கட்டாக பார்த்தோம். அடுத்து February 4 கேன்சர் டே, இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னோன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள், நாக்கில் கேன்சர். 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் 0 tolerance to female genital mutilization, சரியா? 6வது வடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். February 10 அப்படின்னா டிவார்மிங் டே, யார் பார்த்து புழுவை பார்த்து பயப்படுறான்னு பார்த்தோம். 11 அப்படின்னா டே உமன், கேர்ள் உமன் அண்ட் கேர்ள் இன் சயின்ஸ்னு பார்த்தோம். 12 அப்படின்னா நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே. February 13 அப்படின்னா ரேடியோ டே, ரேடியோவை ஒருத்த முழுங்கிட்டான்னு பார்த்தோம். February 20 வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ரெண்டு முட்டைக்காக சோசியல் ஜஸ்டிஸ். 21 வந்து மதர் லாங்குவேஜ். February 22 வந்து திங்கிங் டே, ரெண்டு ரெண்டாக திங்க் பண்ணுறது. அடுத்து February 24 வந்து எக்ஸசைஸ் டே, 24 hours பிஸின்னு பார்த்தோம். 27 இதை பார்க்காம விட்டுட்டோம். ஓகே, இருந்தாலும் ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கலாம். 28 வந்து சயின்ஸ்